ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கிற சீரியல் அப்படின்னா காற்றுக்கென்ன வீடு சீரியல். இந்த சீரியலுக்குனே ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலில் சாரதா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் ஜோதி ராய். அவங்க இந்த சீரியலை விட்டும் விலக போகிறாங்களாம். எந்த ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் வாய்ப்புகள் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு டைம் ஷெடியூல் ஃபேவர் அமையாததுனால தான் இவங்க இந்த சீரியலை விட்டும் விலக போகிறாங்களாம். ஆல்ரெடி சாரதா கேரக்டருக்கு முன்னால் மாளவிகா அவினாஷ் தான் இந்த கேரக்டருக்கு நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக தான் ஜோதி ராய் வந்திருந்தாங்க. இப்போ ஜோதி ராய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹர்ஷா வரப்போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. ஹர்ஷா நிறைய சீரியல்ஸில் அம்மா ரோஸில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களோட நடிப்பு சிறப்பாக இருக்கிறதுனால தான் இவங்க இந்த சாரதா கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்ன, அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷா நிறைய சீரியல்ஸில் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. ஆல்ரெடி என் பேர் மீனாட்சி, என் அதுக்கப்புறமா பாண்டியன் சோர், ரீசெண்டாக தெய்வம் சந்த பூவியில் நடிச்சிருக்காங்க. உங்கள் எத்தனை பேர் சாரதா கேரக்டர் ஜோதி ராயை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.